bmusician.com பிரபலமான மியூசிஷியன்ஸ் கிட்ட இருந்து வீட்ல இருந்தபடியே மியூசிக் கத்துக்கோங்க மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் தொழிற்சாலையில ஏற்பட்ட ரசாயன வாயு கசிவால அந்த ஃபேக்டரி சுத்தி இருந்த குடியிருப்பு பகுதிகளை சேர்ந்த மக்கள் உடனடியா அந்த இடத்தை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்காங்க அப்படியும் இந்த ரசாயன வாயுவை சுவாசிச்ச ஒரு சின்ன பொண்ணு உட்பட மொத்த எட்டு பேர் இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க இதுல மூணு பேரோட உடல் ரசாயன ஆலைக்கு பக்கத்துல இருந்தே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மிச்சம் அஞ்சு பேரு ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து அங்க போய் சிகிச்சை பலன் இல்லாம இறந்து போயிருக்காங்க இன்னைக்கு விடிய மணி நடந்த இந்த தொடர்ந்து அந்த ரசாயன வாயுவை சுவாசிச்ச மக்கள் எல்லாருமே சுவாச கோளாறுகள் ஏற்பட்டு கண்ணெரிச்சல் ஏற்பட்டு உபாதைகளால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க ஊர்ல உள்ள மக்களை வெளியேற்ற வெளியேற்றவே போற வழி எல்லாமே மக்கள் எல்லாருமே மயங்கி விழுந்திருக்காங்க ஊரடங்கு தளர்க்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்த ஆலையை திறந்திருக்காங்க இந்த ஆலையை திறந்த சில மணி நேரத்திலேயே இந்த விபத்து நடந்திருக்கு இந்த நிறுவனம் பாதுகாப்பு விதிமுறைகளை சரியா கடைபிடிக்காததான் இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த ரசாயனத்துடைய வீரியத்தை குறைக்கிறதுக்காக இன்னொரு ரசாயனத்தை இப்ப பயன்படுத்திட்டு இருக்காங்களா இது வரைக்கும் தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி கசிவு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு இந்த விஷயத்த ஆந்திர மாநில தொழில்துறை அமைச்சரான கௌதம் ரெட்டி இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு தெரிவிச்சிருக்காரு இந்த ஃபேக்டரி சுத்தி இருக்கக்கூடிய ஒன்னுல இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அதிகளவுல அளவுல பாதிப்பு ஏற்பட்டுக்கிறதா சொல்றாங்க ஆனாலும் சுமாரா மூணு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த வாயுனுடைய துர்நாற்றம் வீசிட்டு இருக்கு இந்த விபத்துக்கு காரணமான எல்ஜி பாலிமஸ் இந்தியா அப்படிங்கிற இந்த கம்பெனிக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டிருக்கான் இந்த கேஸ் லீக் ஆனதுனால சுமார் விசாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் வினய் சந்த் இப்ப மீடியாவுக்கு தெரிவிச்சிட்டு இருக்காரு எல்ஜி பாலிமஸ் இந்தியா அப்படிங்கிற தெருமக்கள் உற்பத்தி ஆலையில தான் இந்த ரசாயன கசிவு நடந்திருக்கிறதா சொல்றாங்க மீட்பு பணிகளை பார்வையிடுறதுக்காகவும் பாதிக்கப்பட்டவங்களை நேர்ல போய் பாக்குறதுக்காகவும் ஆந்திர முதல்வரான ஜெகன்மோகன் ரெட்டி இன்னைக்கு விசாகப்பட்டினம் போறாரு இந்த ரசாயன வாயுவை சுவாசிச்சு நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இப்ப சிகிச்சை போயிட்டு இருக்கிறது அவர் தெரிவிச்சிருக்காரு மோசமா பாதிக்கப்பட்ட பதினஞ்சு முதியவர்கள் விசாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய கிங் ஜார்ஜ் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டு அவங்களுக்கு அங்க தீவிரமான சிகிச்சை போயிட்டு இருக்கான் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் எல்லாரையுமே ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கிறதுக்காக ஐம்பது ஆம்புலன்ஸ் இப்ப அங்க பறந்த வண்ணம் இருந்துட்டு இருக்கு ஏன்னா பல பேர் இப்போ மயங்கி விழுந்த நிலையில இருந்துட்டு இருக்காங்க காவல்துறை தீயணைப்பு மீட்பு துறை வருவாய்த்துறை இப்படி நிறைய அதிகாரிகள் இப்ப சம்பவ இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க எல்ஜி பாலிமஸ் இந்தியா அப்படிங்கற தெருமக்குள் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த ஆலையில தான் இந்த ரசாயன வாயு கசிவு நிகழ்ந்ததா சொல்றாங்க அதை சுத்தி இருக்கக்கூடிய நாயுடு கார்டன் பத்மாபுரம் இந்த பகுதிகளை சேர்ந்த மக்கள் அவங்களுடைய வீடுகள் எல்லாம் காலி செஞ்சு உடனடியா வாகனங்களை ஏறி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வருஷம் ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற பேர்லதான் இந்த ஆலையை நிறுவப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல யூபி தொழிற்குழுமத்தோட இந்த நிறுவனம் வாங்கப்பட்டுச்சாம் அந்த தொழிற்குடும்பத்திலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் தென்கொரியாவை சேர்ந்த எல்ஜி நிறுவனம் ஹிந்துஸ்தான் பாலிமர்ஸ் ஆலையை வாங்கி அதுக்கு எல்ஜி பாலிமர்ஸ் அப்படிங்கிற பேரை மாத்திருக்காங்க கொரோனா வைரஸ்னால கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இப்ப ஊரடங்கு அமலில் இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் தொழிற்சாலைகள் இயங்குவதற்கு அரசு அனுமதி அளிச்சிருக்காங்க இதனால தான் இந்த நிறுவனம் திரும்பவும் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க மனுஷங்க மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் லீக் ஆனதுக்கு கால்நடைகளும் நிறைய பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கு இந்த வாயு கசிவை நிறுத்துறதுக்காக நிறைய பேர் முயற்சி செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்களா தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி சதவீதம் நிறுத்திட்டேன் அப்படின்னு கூட சொல்றாங்க இருந்தாலும் இது முழுசா கட்டுப்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு எந்த ஒரு தகவலும் இப்ப தெரிவிக்கப்படல கொரோனா வைரஸ் பத்தின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் கிளிக்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணுங்க